तो नॉमिनेट यू इन योर फेयर ना इकोनॉमी बाय बिते वाला कैमरा रेडी। सो उनको कॉलेज लाइफ टाइम डिपो कुदे कॉलेज का फोना था ना सर सर इन्ना गर्लफ्रेंड्स आ यहाँ से सावड़ी करिया आज अल्लाह उन्हें करेंगे सर पढ़ीप अहा अदा पतिलां पैसा ना सरी उनको सीनियर्स गलाटा रैगिंग फेयरवेल फेयरवेल रत्तनाडा ना सुना என்னடா ஃபேர்வெல் கான்செப்டே மறந்து போச்சு இப்போதான் ஃபேர்வெல்னாவே என்னன்னு தோணுது என்ன தான் பண்ணலான்ட்டு இருக்கோம் மச்சான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து மச்சான் நான் பற்றி வரப்போம் மச்சி நீயும் டார்மேஜ் பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்துக்கிறேன் இதுக்கெல்லாம் முதல்ல மணி வேணுமே அதுக்கு என்ன பண்றது அதை சொல்லுங்க முதல்ல அதெல்லாம் செகண்ட் இயர் இருந்து வாங்கிடலாம்டா அப்ப மேட்டர்டா Hey guys, 1 minute. We are conducting farewell for our seniors. So, you need to pay rupees 200. Hey, come on guys, you should all contribute. தம்பிங்களா நம்ம வந்து நம்ம சீனியர்ஸ் கண்டி ஃபேர்வெல் கண்டக்ட் பண்ண போறோம் அதுக்கு ஆளாளுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்துருங்க கண்டிப்பா கொடுத்துருங்க பாக்க கலெக்ட் பண்ணிடுறா ஐ தேங்க்ஸ் டா வாங்க குடுத்துறங்கடா தேங்க்ஸ் டா சீக்கிரம் குடுத்துறங்கடா மச்சான் நீதான்டா இங்க ரவுடி மச்சி ஓகே வா மச்சி இவனை பார்த்தா ரவுடி ஃபீலே வர மாட்டேங்குதுடா சாரி மச்சான் இந்த ஏழுக்கு தானே டிபார்ட்மெண்ட் பக்கமும் வருது பார்த்து கொஞ்சம் ஃபேர்வெல் கொடுத்தீங்கன்னா கூட்டி போடா டேய் 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 ஃபேர்வெல் காசு என்னடா ஆச்சு ஒரு 200 ரூபா கேட்டேன் இருந்தது எனக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது சொல்லேலாம் வச்சி அண்ணா ஏன்னா ஃபேர்வெல்லாம் வச்சுக்கிட்டு 200 ரூபா கேட்டு அலைஞ்சிட்ருக்கீங்க சீனியர்ஸ் கூப்பிட்டு உட்கார வச்சோமா டாட்டா காமிச்சோமான்னு இருக்கணும் உனக்கு இதெல்லாம் இப்போ புரியாதுரா சீனியர்ஸ் இல்லாத ஒரு காலேஜ் லைஃபா அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலையே நாங்களாம் ஃபர்ஸ்ட் இயர்ஸில் வரும்போது ஏய் ஃபர்ஸ்ட் இயரா ஆமாங்கண்ணா எங்களை கெத்தா மாத்தினது ஒரு பொண்ணுகிட்ட பேச நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் அதை அவங்க டீல் பண்ணுறது சொன்ன பொண்ணு தானா
ஏய் இங்கே வா. நானா? வேணாண்ணா. நீ வா. ஆ வேணாண்ணா. இருடா, எனக்கு தெரியும் இவன் அற என்ன பார்க்குற அறன்னு சொல்கிறேன்ல. என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்க? இப்போ எப்படி நான் அந்த பொண்ணு மஞ்சளும் இருப்பேன்? கிளாஸில் அஞ்சே பேர் தாங்க இருப்போம். அப்போ தான் ஃபைவ் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர். அப்பையும் நம்ம சீனியர்ஸ் தான் கை கொடுப்பாங்க. சார், ஆட் ஒருத்தர் ஏதோ ப்ரோக்ராம் நடக்குதான், இத்தனை பேர் இங்கே உட்காந்துட்டு இருந்தா அங்கே யார் போகிறது? அட, இதெல்லாம் கூட விடுங்க, இந்த சீனியர்ஸோட பெருந்தன்மையை சொல்லணுமே, அடிச்சிக்கவே முடியாது. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ இப்படிப்பட்ட சீனியர்ஸ்க்கு ஒரு பாய் சொல்லணும்னா அது எவ்வளோ கிராண்டாக இருக்கணும். அண்ணா, ஏன்னா ஃபேர்வெல்க்குள்ள கஷ்டப்படுறீங்க? இதெல்லாம் இப்போ உனக்கு புரியாது.